அனாமிகா சாரதா மாமியார் மருமகள். ரெண்டு பேரும் சமோசா வியாபாரத்தை ரொம்ப நல்லபடியா நடத்திட்டு லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க. குறுகிய காலத்திலேயே நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அனாமிகாவோட கணவன் மட்டும் எப்ப பார்த்தாலும் எவ்வளவு லாபம் வந்தாலும் அது பத்தல பத்தலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். திரும்ப திரும்ப அத பத்தியே பேசிட்டு இருந்தான். நம்ம வியாபாரம் சரியா போகலமா, நமக்கு இன்னும் நிறைய லாபம் வேணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னா ரமேஷ். அதுக்கு ரெண்டு பேரும் எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து போயிட்டாங்க. ரமேஷுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க. லாபம் வேணும்னா நம்ம கலப்படம் பண்ணணும். இந்த காலத்துல கலப்படம் பண்ணாம லாபம் வராது. நீங்க லாபம் லாபம்ங்கறீங்க, கலப்படம் பண்ணாம பணம் வரணும்னா அது இந்த காலத்துல முடியாது. அதனால நாங்க முடிவு பண்ணிட்டோம். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி சொன்னதுனால லாபம் வந்தா போதும்னு நினைச்சான் ரமேஷ். அப்புறம் ஏன் டேட் ஆகுறீங்க, போய் கலப்படம் பண்ணுங்க. ஆலு சமோசா மீந்துச்சுன்னா தூக்கி போடாம அந்த ஆலுவை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்படியே மறுநாள் சமோசாவுல கலந்து வித்துருங்க. அதே மாதிரி கார்ன் சமோசா கூட செய்யலாம். எண்ணெயை ஒரு நாள் யூஸ் பண்ணா அது தூக்கி போடாம மறுநாளும் அதையே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ரமேஷ். அதுக்கு ரெண்டு பேரும் சரின்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் அவன் சொன்னபடியே செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க லாபத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாசம் நிறைய லாபம் கிடைச்சிருக்கு, நம்ம எதையும் வாங்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரியே உருளைக்கிழங்கு, வெங்காயம், மத்த எல்லாமே கூட நம்ம நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்ல. இந்த ஒரு மாசம் மட்டும் ரெட்டிப்பு லாபம் கிடைச்சிருக்கு, இப்படியே போச்சுன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க அப்படின்னு சொன்னா அனாமிகா. அப்படியே பண்ணலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. அதுக்கு அனாமிகா கணவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. அவங்களோட பேராசை அளவுக்கு அதிகமா வளர்ந்தது. அதுக்கு என்ன பண்ணலான்னு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு நேரம் யோசிச்சாலும் கூட அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்போ மாமியார் நினைச்சாங்க, பணம் வந்துட்டதுனால பேராசை பெருகிருச்சு. ஒரு தடவை தப்பு செய்யலாம்னு சொல்லிருக்காங்க, நம்ம பேராசையில திரும்ப திரும்ப பண்றோம் அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. அதுக்கு மாமியாரை பார்த்து அனாமிகா சொன்னா, என்னத்த இப்படி பேசுறீங்க, நமக்கு பணம் அவசியம் இருக்கு. நம்ம நல்ல வீடு கட்டி எதிர்காலத்துல வர குழந்தைங்க, அதான் உங்க பேர பசங்க தானே சந்தோஷமா இருக்க போறாங்க, குழந்தைங்களுக்கு தானே இதெல்லாம் பண்றோம். அது சரி, ஆனா இப்படி மக்களை ஏமாத்தி லாபம் வாங்கணுமா? அதனாலதான் என் மனசு திரும்ப திரும்ப இது தப்புன்னு சொல்லுது. நாலு பேருக்கு இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள நம்ம கலப்பட வியாபாரத்தை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்த நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகா கணவன் ரமேஷ். அத பார்த்து தன்னோட மனசுக்குள்ள, அம்மா மனசு என்ன இப்படி மாறிடுச்சு, அவங்கள பார்த்ததும் அனாமிகா மனசு மாறிடுச்சுன்னா அப்படி எல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சா ரமேஷ். உடனே அனாமிகா அங்க வந்து, என்னங்க தீவிரமா ஏதோ யோசிக்கிறீங்க போல இருக்கு, நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது, என் மனசெல்லாம் மாறாது. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா, நான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கும் போது வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் ஏன் வாங்குறேன் தெரியுமா, ஏன்னா அதை எவ்வளவு வாங்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னா அனாமிகா. அது கேட்டதும் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ரமேஷுக்கு தெரியல. அப்போ அனாமிகா சத்தமா சிரிச்சு அவங்கிட்ட, நான் என்ன சொல்றேன்னு புரியல தானே, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இப்பதான் கலப்பட வியாபாரத்தை செய்றீங்க, ஆனா நானு எப்பயில இருந்தோ கலப்படம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் சரக்கு வாங்குறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அத்தை கிட்ட மட்டும் அதிகமா பொருள் வாங்கினேன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுல நிறைய பணம் சேர்த்துங்க, சேர்த்து வச்ச பணத்துல நகையெல்லாம் வாங்கி பீரோல பூட்டி வச்சிருக்க அப்படின்னு சொன்னா அனாமிகா. இவ்ளோ விஷயத்தையும் கேட்டு ஆச்சரியப்பட்டு, நீ சாதாரண பொண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னா. அதை விடுங்க, உங்க அம்மா மனசு ஃபுல்லா மாறிடுச்சுன்னா அவங்களையும் துரத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ஏன்னா எனக்கு பணம் தேவை, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் முக்கியம், வெளி உலகத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும், எல்லாருமே தான் போலியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அனாமிகா. துரத்த வேணாம் அனாமிகா, ராத்திரி அம்மா தூங்கும் போது தலைக்கணிய வச்சு
முகத்துல அம்மிக்கு சாக அடிச்சிட்டோம்னா எந்த சந்தேகமும் வராது. யாராவது கேட்டா நெஞ்சு வலியில செத்துட்டாங்கன்னு சொல்லிடலாம். ரமேஷ் இதெல்லாம் பேசினத சாரதா அங்க நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. அத கேட்டுட்டு அவங்க ஆட கடவுளே என்ன கொல்லவே துணிஞ்சிட்டீங்களா அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க அப்படி சொன்னதை கேட்டதும் அனாமிகாவும் ரமேஷும் பயந்து போய் எதுவும் பேசாம அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மாமியார் சத்தமா கத்தனதுனால அவங்க சத்தம் வெளியில வராதபடி ரெண்டு பேரும் வாயடைச்சாங்க. சாரதாவால சரியா மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டாங்க. உள்ள இவ்ளோ கலவரம் நடந்தது. இது எல்லாத்தையும் ரோட்ல இருந்து ஒருத்தன் ஜன்னல் வழியா ரெக்கார்ட் பண்ணிட்டான். அந்த ஆள் அந்த ரெக்கார்டிங்க கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்தான். போலீஸ் அவங்கள வந்து விசாரணை பண்ணாங்க. ரமேஷையும் அனாமிகாவையும் சாரதாவை கொன்னதுக்காக ஜெயில போட்டுட்டாங்க. பேராசையோட ஆரம்பிச்ச வியாபாரம் ஒரு உயிரை எடுத்துக்கிச்சு. ரெண்டு பேரோட வாழ்க்கைய நாசம் பண்ணுச்சு. எந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக கலப்படம் பண்ணாங்களோ, எந்த குழந்தைங்களுக்காக தன்னோட மாமியாரையே கொண்டாங்களோ, அந்த குழந்தைங்க இப்போ அனாதை ஆயிடுச்சுங்க. அது ராமாபுரம்ங்கிற கிராமம். அங்க சாரதா அனாமிகான மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழை. சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மாமியார் மார்க்கெட்ல இருந்து காய்கறிய வாங்கிட்டு வந்து கூடையில வச்சு ஊர் முழுக்க திரிவாங்க. அனாமிகாவோ வீடுகள்ல பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு வேலை செஞ்சா. சாரதா பையன் பேரு ரமேஷ். ரமேஷ் சின்ன வயசுலயே அப்பாவை இழந்துட்டான். அதனால சாரதா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவா இருந்து அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. ரமேஷும் சாதா கூலி வேலை செஞ்சான். மூணு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தை நடத்துறதே கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் ரமேஷ் சாரதா கிட்ட வந்து, அம்மா நான் பட்டணத்துக்கு போலான்னு இருக்கமா, இங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் சம்பளம் சரியா கிடைக்கல, அதனால நான் பட்டணத்துக்கு போய் பணம் சம்பாரிச்சுட்டு திரும்பி வரமா. நீ இப்படி கிளம்பி போயிட்டேனா நாங்க ரெண்டு பேரும் இங்க தனியா இருப்போம். ஆம்பளை துணை இல்லாம இருந்தா ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. ஆமாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா எங்களை யாருங்க பாத்துப்பா, அதுவும் வெளியூர், அங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் கட்டாயமா பட்டணத்துக்கு போறேன். இங்கேயே இருந்தனா சாப்பாட்டுக்கு லாட்ரி தான் அடிக்கணும். ஆத்திர அவசரத்துக்கு பணம் வேணும்னா கூட நம்ம கையில ஒரு பைசா கிடையாது. இவ்ளோ தூரம் சொல்லியும் கிளம்புற, சரி ஜாக்கிரதையா போயிட்டு வா. வேலை வேலைக்கு சாப்பிடு. வாரத்துல ஒரு தடவையாவது எங்களை வந்து பாத்துட்டு போற மாதிரி இரு. சரிம்மா, அனாமிகாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ, ஏதாவது வேணும்னா எனக்கு தகவல் சொல்லு அப்படின்னு ரமேஷ் சொந்த ஊரு அம்மாவை எல்லாம் விட்டுட்டு பட்டணத்துக்கு கிளம்பி போனான். பட்டணத்துக்கு போனதும் ஒரு ஷாப்ல வேலையை தேடிக்கிட்டு அங்கேயே இருந்துட்டான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சாரதா அனாமிகா கிட்ட வந்து, அம்மா அனாமிகா, நம்ம எல்லாம் இவ்ளோ கஷ்டப்பட்டோம். ரமேஷ் சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கும் துணிமணிக்குமே பணம் சரியா போயிடுதுமா, அதனால நான் ஒரு நிர்ணயத்துக்கு வந்திருக்கேன். என்னது அத்த? நம்ம ஊரு முனுசாமி கிட்ட போய் கொஞ்சம் பணத்தை வாங்கி ஏதாவது புது வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐடியா நல்லா இருக்கு அத்த. முனுசாமி என்ன சொன்னாரு? பண உதவி செய்யறேன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காரு. நல்ல யோசனைதான் அத்த. அப்புறம் எதுக்கு தாமதம்? நாளைக்கு முகூர்த்த நாள், நாளைக்கே வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா, நானு ஹோட்டல் வியாபாரம் பண்ணலான் இருக்கேன். பேரு ஜெயித்ரான்னு வைக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு உதவி செய்யறதுன்னு அர்த்தம். உங்க யோசனை நல்லா இருக்காத்த. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க பின்னாடி இருந்து உங்களை சப்போர்ட் பண்றேன் அத்த அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டல் வியாபாரம் ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் விடவும் கம்மியான விலைக்கு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கடைக்கு நிறைய பேரு வர ஆரம்பிச்சாங்க. மாமியாரும் மருமகளும் நிறைய பணம் சம்பாரிச்சாங்க. அத்த, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்கிட்ட எதுக்குமா மறைச்சுக்கிட்டு சொல்லு. நீ ஏதாவது யோசிச்சு முடிவெடுத்திருக்கியா? நம்ம ஹோட்டல் மாதிரியே இன்னொரு பிரான்ச்ச பக்கத்து ஊர்ல ஸ்டார்ட் பண்ணலான்றது யோசனை. யோசனைலாம் நல்லாதாமா இருக்கு, ஆனா அந்த ஹோட்டலை யாரு பாத்துப்பா? நம்ம ஊர்ல நல்லா படிச்சு வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்தவங்களையும் இன்சார்ஜா போட்டோம்னா நம்ம அப்பப்ப போய் அவங்கள பாத்துட்டு வரலாம். நமக்கும் வியாபாரம் நல்லபடியா போகும். அதே மாதிரியே வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கிற மாதிரி ஆகும். மத்தவங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல. அனாமிகா அப்படி சொன்னதும் சாரதாவுக்கு அவ சொன்ன ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது.
உடனே சாரதா அனாமிகாவ புகழ்ந்தாங்க. சபாஷ்டி பொண்ணு, என் மருமகன்னு நிரூபிச்சிட்டேன். நல்ல காரியத்தை செய்யறதுக்கு எதுக்கு தாமதிக்கணும் சொல்லு. நாளைக்கே பக்கத்து ஊர்ல புது ஹோட்டல ஆரம்பிக்கலாம். ரமேஷையும் பட்டணத்துல இருந்து கூப்பிடலாம். அவன் கூட இருந்தா நமக்கும் கொஞ்சம் துணையா இருக்கும்ல. அங்க சம்பாதிக்கிறத விட நம்ம இங்க வியாபாரத்துல அதிகமா தானே சம்பாதிக்கிறோம். ஆமா அத்த, இப்பவே அவருக்கு நான் தகவல் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அனாமிகா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேலைக்கு ஏத்த ஆளுங்களை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஊர்லயும் அவங்க ஹோட்டலோட பிரான்ச்ச ஆரம்பிச்சாங்க. அதனால சாரதாவும் அனாமிகாவும் எல்லா ஊர்லயும் நல்ல பேரை எடுத்தாங்க. ஒரு நாள் சாரதா ஹோட்டலுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கும் போது அங்க ஒரு பிச்சைக்காரர் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சாரதா பிஸியா இருந்ததால அவரை கண்டுக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெரியவர் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டாரு. அத பார்த்த சாரதா வேக வேகமா அங்க ஓடி வந்தாங்க. ஹோட்டலுக்கு வெளியில விழுந்த அந்த பெரியவரை தண்ணி தெளிச்சு எழுப்பினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பசியையும் போக்குனாங்க. அத பார்த்து சாரதா சந்தோஷப்பட்டாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் வந்தது. மறுநாள் சாரதா அனாமிகா கிட்ட, அம்மா அனாமிகா, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. என்னது அது? வேற ஒண்ணு இல்லம்மா, நான் உன் பேர்ல ஒரு அநாத ஆசிரமத்தை ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். சாப்பிட சாப்பாடே இல்லாம நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்ல. இன்னமும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அன்னபூர்ணான்னு ஒரு அறக்கட்டளையே ஏற்பாடு பண்ணலாம். இதுக்கு உன் அனுமதி வேணும். நல்ல வேலை செய்யறதுக்கு அனுமதி எதுக்குத்தான் தேவைப்படுது? உங்க யோசனை நல்லா இருக்கு. யார்கிட்டயும் கேட்கணும்னு அவசியம் இல்ல, உடனடியா செய்யலாம் அப்படின்னு சொன்னா அனாமிகா. மாமியாரோட யோசனை அனாமிகாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாலு பேருக்கு சாப்பாடு போடுறது அனாமிகாவுக்கு கூட ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. ரெண்டு பேருமே சேர்ந்து சாரதா சொன்னபடியே அனாதையா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்குன்னே அன்னபூர்ணா அறக்கட்டளையும், அதே மாதிரியே கைவிடப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அனாமிகா அனாதை ஆசிரமத்தை ஆரம்பிச்சாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரோட சேவைய பாராட்டி எல்லா சேனல்கள்லயும் இந்த ரெண்டு பேர் பேரும் ஃபேமஸ் ஆச்சு. ஊர் மக்கள் கூட இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா பாராட்டினாங்க. இப்படி மாமியாரும் மருமகளும் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அனாத ஆசிரமத்தையும் அறக்கட்டளையையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வந்தாங்க.